அனைவருக்கும் வணக்கம். நான் டிஃபைன் பீப்புள்ஸ் ரைட்ஸ் குரூப்போட ஃபவுண்டர் பேசுகிறேன். என் பேர் ஹரி. ஸோ இன்றைக்கி நான் இந்த வீடியோ எதுக்கு செய்யறேன்னா, ஒரு இன்செஸ் கேஸில் நடந்த அதிகாரிகளோட சிட்டிங்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஸோ இதனால் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, மலேசியாவில் உள்ள நல்ல என்ஜிஓஸ், இந்தியன் என்ஜிஓஸ், முக்கியமாக பெண் சார்ந்த என்ஜிஓஸ், பிகாஸ் இதை பாதிக்கப்பட்ட ஒரு விக்டீம் வந்து ஒரு லேடி, ஒரு இந்தியன் லேடி, அவங்களுக்கு நியாயம் கிடைக்கல. அவங்களுடைய மகள், ஓகே, அவங்க முத புருஷனுக்கு பிறந்த மகளை அவங்களுடைய இரண்டாவது புருஷன் வந்து கல்யாணம் பண்ணிட்டான், பிள்ளையும் பிறந்துருச்சு. ஸோ இது வந்து இன்செஸ்ட் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து மதத்தாலேயோ சட்டத்தாலேயோ ஏற்றுக்க முடியாத ஒரு உறவு. ஸோ இந்த கேஸுக்கு வந்து ரேப்பை விட தண்டனை கூட ஏரியில் பார்த்தீங்கன்னா, ஒரு செக்ஸ் அடிக்கோட கேஸ் பற்றி இப்போ நம்ம பேசியிருப்போம், வைரலாக போயிட்டு இருந்தது. அதை விட கேவலமான விஷயந்தான் இந்த இன்செஸ் கேஸ். ஓகே, சட்டத்தில் ரேப்பை விட சீரியஸாக கருதப்படுற தண்டனை கூட உள்ள ஒரு தவறு இது. ஸோ இதை பற்றி தான் நான் ப்ரிசென்ட் பண்ண போகிறேன். ஸோ எந்த நம்பிக்கைலனா நிறைய என்ஜிஓஸ் முன்னுக்கு வந்து குரல் கொடுப்பாங்க, அந்த அதிகாரிகளோட ஏமாத்த வந்து தட்டி கேட்பாங்கன்னு நம்பி தான் இந்த வீடியோ நான் செய்கிறேன். ஓகே, இது இந்த கேஸில் நடந்தது என்னன்னா, இந்த அக்யூஸ் பேர் வந்து நித்யானந்தன். ஓகே, இவன் என்ன பண்ணிட்டான், அந்த மாதிரி அந்த லேடியை, இந்தியன் லேடியை வந்துட்டு ஒரு 19 ஜனவரி 2013 கல்யாணம் பண்ணியிருக்கான். ஓகே, அதுக்கப்புறம் அவங்க மகளையும் பிள்ளை கொடுத்து கல்யாணம் பண்ணியிருக்கான் மிடில் ஆஃப் 2016. ஸோ இதுதான் நம்ம இந்த கேஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ ஓகே, இந்த கேஸோட முதல்ல சட்ட ரீதியான செக்ஷனை புரிஞ்சுக்குவோம், அப்போ தான் வந்து இந்த கேஸை வந்து இது பண்ண முடியும். அந்த கேஸுக்கு ஏமாத்துறாங்களா இல்லையா அதிகாரிகள் அப்படின்னு நம்ம வந்து ஷூராக சொல்ல முடியும். இந்த செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, செக்ஷன் 376A பீனல் கோட்ஸில் இன்செஸ்னா என்ன அப்படின்னு டிஃபினேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஒரு சும்பா மஹாராம், மலாயில சொல்லுவாங்க சும்பா மாராம். ஓகே, இன்செஸ் கேஸ். ஓகே, இந்த கேஸ், அந்த இன்செஸ் நடந்துருச்சா, அந்த குற்றம் நடந்துருச்சா இல்லையான்னு முடிவு பண்றதுக்கு, அந்த ஒரு ஆணும் பெண்ணும் உடல் உறவு வச்சுக்கிட்டு அந்த அளவுக்கு பழகிறாங்க, ஆனால் அவங்களுக்கு சட்ட ரீதியாவோ சமய ரீதியாவோ கலாச்சார ரீதியாவோ சம்பிரதாயம் சொல்லுவாங்கல்ல நம்மளுடைய பாரம்பரியம், ஓகே, அந்த அடிப்படையில் ஏதாவது ஒரு வகையில், ஓகே, சட்ட ரீதியாக மட்டும் இல்லை, இதை கணக்காக நீங்கள் புரிஞ்சுக்கணும், மத ரீதியாகவும் இருந்தாலும் சரி, அது நம்ம கலாச்சாரம் சம்பிரதாயம் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, எந்த அடிப்படையில் இருந்தாலும் அந்த உறவை ஏற்றுக்க முடியலன்னா, கல்யாணம் பண்ண ஏற்றுக்கலைன்னா, அவங்க ரெண்டு பேரும் உடல் உறவு பண்ணிக்கிட்டாங்கன்னா, அந்த குற்றம் அது வந்து குற்றமாக கருதப்படும் சட்டப்படி இந்த செக்ஷனுக்கு கீழே. ஓகே, இந்த செக்ஷன்ல அடுத்தது தண்டனை என்னன்னா, செக்ஷன் 376B தண்டனை என்னன்னு போட்டிருக்கு சட்டத்தில், பீனல் கோட்ஸ்ல, குறைஞ்சது 10 வருஷம் ஜெயில் கன்ஃபர்ம், அதிகபட்சம் 30 வருஷம் ஜெயில். இது வந்து ஒரு ரேப் கேஸை விட தண்டனை கூட, இதையும் சேர்த்து பிரம்படியும் கொடுக்கலாம் அவங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு தண்டனை உள்ள இந்த கேஸை அதிகாரிகள் ஏமாத்திட்டாங்க. ஆதாரம் ரொம்ப கிளியரா இருக்கு. ஒரு சாதாரண ஒரு லேடி, குரல் கொடுக்க ஆள் இல்லாத ஒரு லேடிய எல்லா அதிகாரிகளும் சேர்ந்து ஏமாத்திட்டாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, அந்த 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 வேதனை, ஒரு பொம்பளையால புருஷன் வேற பொம்பளையோட உறவு வச்சிருக்கா அப்படின்னு சொன்னாலே தாங்க முடியாது. அப்படி இருக்கப்ப அவங்க பெத்த மகளை அந்த ரெண்டாவது புருஷன் கல்யாணம் பண்ணிட்டான், பிள்ளை கொடுத்துட்டான் அப்படின்னா, அவங்க அம்மா மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்குன்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஓகே, அதை வந்து இந்த அஞ்சடிகர் அதிகாரிகள் வந்து அவ்வளோ ஒபியஸான ஆதாரம் இருந்தும் ஏமாத்துறானுங்க. பல தடவை விளக்கம் கொடுத்தாச்சு, ஆனால் ஏமாத்துறானுங்க. ஓகே, ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து ஆளுங்களோட சப்போர்ட் நம்ம தேடுறோம். ஸோ இந்த அதுக்கு முன்னே அந்த ஃபேமிலியோட ஹிஸ்ட்ரியும் அந்த கேஸோட ஸ்டேட்டஸ் இப்போ இருக்கிறது நான் சொல்லிடுறேன். அவங்க அம்மா, அந்த விக்டிம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கல்யாணம் பண்ணாங்க. ஓகே, 19
95ல் ஓகே ஒரு டிசம்பர் 9th அது வந்து ட்ரெடிஷ்னலாக கல்யாணம் பண்ணிட்டுருக்காங்க, ரிஜிஸ்டர் பண்ணல. அவங்களுக்கு வந்து மூணு பிள்ளைங்க, ஓகே ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க ஒரு பொம்பளை பிள்ளை. ஓகே அப்புறம் அவங்க வந்து பிரிஞ்சிட்டாங்க, ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிஞ்சிட்டாங்க. அடுத்தது நித்யானந்தன் இந்த அக்யூஸ் கூட இந்த லேடி வந்து இந்த அம்மா வந்து ஒரு லீவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பிள்ளை பிறந்திருக்குது 2012 ஆறாம் மாதம் 23rd ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்து ட்ரெடிஷ்னலாக கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க 2013 ஒன்றாம் மாதம் 19th ஒரு கோயிலில் குடும்பத்தார் இதில் முன்னில் ஐயர் மந்திரம் சொல்லி இந்து மத ரீதியில் அர்ச்சனை கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே இதுக்கான ஃபோட்டோ எவிடன்ஸ் இருக்குது, விட்னஸ் இருக்கிறாங்க, கல்யாணத்தை பார்த்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஓகே பிறகு அவங்களுக்கு ஒரு பிள்ளையும் பிறந்திருக்குது, சாரி அது பிள்ளை பிறந்த சொல்லிட்டேன், அவங்க பிள்ளை முதல்ல பிறந்துட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நித்யானந்தன் என்ன பண்ணியிருக்கா, அவங்களுடைய அந்த மக இருக்காங்கள மூத்த மக அவங்களுக்குள்ள இந்த உறவு வச்சுட்டு இருக்கிறான். ஓகே ரெண்டு பேரும் தான் சேர்ந்து தான் செஞ்சுருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த கேஸோட ஃபுல் ஃபேக்டை பார்க்குறப்ப அந்த அந்த கேர்ள் வந்து நான் வந்து குற்றம் சொல்ல மாட்டேன். சில பேர் கேட்பாங்கய்யா அந்த அந்த நித்யானந்தன் தவறுன்னா அதோட சம்பந்திச்ச அந்த பிள்ளையும் தவறு தானே அப்படின்னு கேட்பாங்க. அதனோட என்னோட பதில் என்னன்னா, இந்த இன்செஸ்ட் இந்த குற்றம் ஆரம்பிச்சது வந்து அந்த பிள்ளை வந்து அண்டர் ஏஜ்ல இருக்கிறப்போ. ஸோ ஒரு அண்டர் ஏஜ்ல உள்ள பிள்ளை இந்த மாதிரி செஞ்சதுக்கு என்னுடைய கருத்து என்னன்னா அவனை தான் குற்றவாளி ஆக்குவேன். இந்த கேஸுக்கு நான் ஜட்ஜா இருந்தாலும் இந்த ஒருத்தனை தான் தண்டிப்பேன். இருந்தாலும் அவங்க அம்மா பாட்ட நான் கேட்டுக்கிட்டேன், அந்த மொத அவங்களோட ரியல் ஃபாதர் இருக்கல மொத ஹஸ்பண்ட் அண்ட் அம்மா இருக்காங்களே அவங்ககிட்ட ரெண்டு பேர்கிட்டையும் கேட்டேன். லெட்ஸ் சே ஜட்ஜி சொல்லிட்டாங்க உங்க மகளும் குற்றவாளி தான், அவங்களையும் தண்டிக்கணும், என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். தண்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப இந்த கேஸை மூவ் பண்றது எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா பெற்றவங்களுக்கு வந்து ரெண்டு பேரும் தண்டிச்சாலும் ஓகே தான், நித்யானந்தன் மட்டும் தண்டிச்சாலும் ஓகே தான் அப்படின்னு ரெண்டு பேருமே ஒரே குரலாக சொல்றாங்க. ஸோ அடுத்தது வந்து அவங்க விக்டீம் வந்து போலீஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இம்மிடியட்டாக அந்த விஷயம் தெரிஞ்சிட்டோன்னே அவங்க பிள்ளைக்கு அவங்க மகளுக்கு பிள்ளை பிறந்துருச்சு, அவங்களோட ரெண்டாவது ஹஸ்பண்டோட பிள்ளை அது அப்படின்னு தெரிஞ்சுன்னு அவங்க மன உடஞ்சி அவங்க வேதனையில் போய் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. போலீஸ்காரங்க லஞ்சம் வாங்கினானுங்களா என்ன பண்ணானுங்கன்னு தெரியல. அந்த கேஸை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி டிபிபி புத்ரோஜாவில் உள்ளது ஏஜி சேம்பர்ஸ் அவனும் சேர்ந்து எல்லாரும் இந்த கேஸை ஸ்டடி பண்ணி என்ஐஏ பண்ணிட்டாங்க. நோ ஃபர்தர் ஆக்ஷன், கேஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவனுக்கு கொடுக்குற ரீசன் என்னன்னா தெளிவான ரீசன் கொடுக்க மாட்டானுங்க. இது ஏன் ஒரு வருஷம் நான் இன்வால்வ் பண்ணிட்டு இப்பதான் வெளியில வந்து இந்த கேஸ் ஹைலைட் பண்றேன்னா, நம்ம லெட்டர் போட்டு ஃபைட் பண்றப்போ கேஸ் ஆக்ஷன் எடுக்கிறோன்னு ரிப்ளை பண்ணுவான், போலீஸ் ஆர்டர் பண்ணிட்டோம் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லுவான் டிபிபி. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஆக்ஷனே இருக்காது. கேட்டா ஓ நோ 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 சும்பா மாறம் கேஸ் ஒன்னும் என்ஐஏல தான் இருக்குன்னு சொல்லுவான். ஓகே இன்னொரு அபியூஸ் பண்ண கேஸ் இருக்கு, அவங்களை கொடுமையும் பண்ணிருக்கேன், அது பிறகு சொல்றேன். அந்த அபியூஸ் பண்ண கேஸ் தான் நம்ம மூவ் சியாசாட் பண்ண சொன்னோம் அப்படின்னு சொல்லுவானுங்க. அப்புறம் ரெண்டாவது அட்டாக் பண்ணோன்னு அதே தான், நிறைய போப்ராப்பு அரான் கொடுத்துருக்கோம் போலீஸ்க்கு அப்படின்னு சொல்லி எங்களை வந்து அதாவது ஒரு கோல மாதிரி எங்களை வந்து கேஸை நடத்துற மாதிரி சொல்லி ஏமாத்தினவன் தான் அந்த டிபிபி புத்ராஜன். நம்ம ஃபேக்டோட அக்யூவ் பண்ணோம், இதுக்கு என்ன பதில் சொல்றேன், கேஸ் இப்படி இருக்குது. ஓகே இது இவங்க வந்து இது சமய அடிப்படையில் ட்ரெடிஷ்னலாக கல்யாணம் பண்ண உறுதி விட்னஸ் எல்லாமே இருக்குது, பிள்ளையும் பிறந்திருக்குது அவங்களுக்கு. ஓகே நம்மளன்னா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணலாம், பிறந்த சுறாலாம் இருக்குது. இந்த நித்யானந்தனுக்கும் இந்த லேடிக்கும் பிள்ளை பிறந்திருக்கு, புருஷன் பொம்பளையா வாழ்ந்திருக்காங்க, கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஓகே ஸோ அப்படி இருக்கப்போ இந்த பிள்ளையும் கல்யாணம் பண்ணி நிற்கிது, இப்போ என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டோமா, அதுக்கு பதில் விளக்கமாக கொடுக்காம என்ன ஒரே ஒரு பதில் மட்டும் கொடுத்தான், ஐயா என்ஐஏ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் என்ன சொல்றான்னா, இந்த நித்யானந்தனுக்கும் அந்த பிள்ளை இருக்குல்ல ஸ்டெப் டாட்டர், அவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னு சொன்னல, அந்த டிஎன்ஏ மேட்ச் ஆகல, நித்யானந்தன் தான் அந்த பிள்ளைக்கு அப்பான்னு காட்டல அப்படின்னு சொல்றாங்க. லெட்ஸ் சி ரெண்டு ஏங்கல்ல யோசிச்சு பார்ப்போம். டிபிபி உண்மையே சொல்றான்னு வச்சுக்குவோம்,
என்ன நடந்திருக்குனா அந்த பிள்ளை வேற அப்பாவுக்கு பிறந்ததுன்னு சொல்ல வரானுங்க. ஓகே ஓகே, இருந்துட்டு போது இவன் வந்து அந்த பிள்ளைய வந்து அந்த மாதிரி மாத்திட்டான், ஒரு செக்ஸ் அடிக்கா மாத்திட்டான்னு வச்சுக்கோமே, சின்னதுலேருந்து இந்த மாதிரி பண்ணி சரி அந்த பிள்ளை வேற ஆள் டைம் போயிருக்குதுன்னு வச்சுக்கோமே, பிள்ளை பிறந்துருச்சுன்னே வச்சுக்கோமே, இருக்கட்டும், அந்த பிள்ளை வந்து சும்மா மாறாம இல்லை. ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டே நிக்கிறானே, சட்டம் என்ன சொல்லுதுன்னா கல்யாணம் பண்ண உரிமை இல்லாதவங்க சட்டப்படியோ மதத்துப்படியோ கலாச்சாரப்படியோ சம்பிரதாயத்துப்படியோ கல்யாணம் பண்ணக்கூடாதவங்க உடல் உறவு வச்சுக்கிட்டாலே சும்மா மாறாம சொல்ற சட்டம் கல்யாணமே பண்ணிக்கிட்டு நின்னா என்ன சொல்லும்? இது ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவு தானே இந்த நிலைமையில, இந்த கேஸ் இருக்கிற இப்ப இருக்கிற ஃபேக்ட். ஓகே, ஒன்னு நித்யானந்தனும் அந்த பிள்ளையும் அம்மா அப்பா, அந்த பிறந்த அந்த இன்செஸ்ட்ல பிறந்துச்ச அந்த பிள்ளைக்கு அம்மா அப்பான்னு பர்த் சர்டிபிகேட் இருக்கு. இப்ப க்வெஸ்சன் என்னன்னா, ரெண்டு பேரும் உடல் உறவு பண்ணிக்காமையா அதை சம்மதி அதை ஏத்துருப்பான்? வேற ஒருத்தனுக்கு அந்த பிள்ளை பிறந்திருந்தாலும் அவனுக்கு ஒரு கன்ஃபியூஷன், அது அவனுக்கு தான் பிறந்துச்சுன்னு அவன் நம்பி இருக்கிறான் அந்த பாயிண்ட்ல. அப்படின்னா தட் மீன்ஸ் என்ன காட்டுது? ரெண்டு பேரும் உடல் உறவு பண்ணிருக்கிறாங்க. ஓகே, சோ இவ்வளவு கிளியரான இதை வச்சுட்டு கூடிய ஒரு ஒரு சில்லியான ஒரு விஷயம், டிஎன்ஏ மேட்ச் ஆகல, அந்த பிள்ளை இன்னும் அந்த அந்த டாட்டர் இவங்களோட ஸ்டாப் டாட்டர் இன்னொரு பிள்ளைக்கு மாசமா இருந்தது, அந்த பிள்ளைய கலைச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஓகே, அதுக்கு யார் அப்பா, அதை ஏன் கலைச்சாங்க, அதையும் போலீஸ் இவனுங்களே ஐடியா கொடுத்துருப்பானுங்க போல அதிகாரிகளை கலைக்க சொல்லி. இன்னொரு மோசமான ஒரு கேவலமான விஷயம் என்னன்னா, அந்த பிள்ளை ஒரு போன் கன்வர்சேஷன் என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கா, அந்த பிள்ளைக்கு இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டுக்கு என்ன காரணம் கொடுக்குதுன்னா, அதிகாரிகள் தான் கல்யாணம் பண்ண சொன்னாங்களா? அது உண்மையா இருக்கு? அந்த பிள்ளை ஒரு போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லுது, அதிகாரிகள் தான் சொன்னாங்களா நீ இப்போ கல்யாணம் பண்ணிட்டு ஒரு போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிருந்த? ஏன்னா அந்த பிள்ளை அண்டேஜ்னால ரிஜிஸ்டர் பண்ண முடியாது, மேஜர் கிடையாது அந்த கல்யாணம் பண்றப்போ. சோ அப்ப வந்து அதிகாரிகள் கல்யாணம் பண்ணி ஒரு போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிக்கோ உன்னோட சேஃப்டிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த போலீஸ் ரிப்போர்ட் படிச்சா தெரியும் இந்த அதிகாரிகள் இந்த சும்பா மாறாம் கல்யாணத்துல ஒரு சுபாட்டா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே, இதெல்லாம் சலான் பிசார். ஓகே, சோ இப்ப வந்து அடுத்தது இந்த அதிகாரிகள்லாம் ஏமாத்தி இன்னைக்கு வரைக்கும் இந்த கேஸ் வந்து அந்த அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, ஏமாத்தி இதுதான் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம தான் இறங்கி அந்த அந்த லேடிக்கு வந்து நியாயம் வாங்கி கொடுக்கணும். இது நம்ம சமுதாயத்துக்கு பெரிய அசிங்கம். இதெல்லாம் விட்டுட்டு இருக்க கூடாது. அன்னைக்கு ஒரு செக்ஸ் அடிக்கு உருவாகிறான், இன்னைக்கு ஸ்டெப் டாட்டரே கல்யாணம் பிள்ளை பத்து கல்யாணம் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் ஒருத்தன். சோ இதெல்லாம் விட்டுக்கிட்டு இருந்தோமா நம்ம சமுதாயம் எங்க போவோம்? அதிகாரிகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க? சோ இது நாட்டோடைய சட்டத்திட்டத்தை மீறி இருக்கிறாங்க, நம்மளுடைய சொசைட்டிக்கு இது ஒரு அசிங்கம். ஓகே, இதெல்லாம் உடனே இந்த மாதிரி குற்றவாளிகளை தண்டிச்சு மேலும் மேலும் இந்த மாதிரி குற்றவாளிகள் இந்த மாதிரி அசிங்கம் நம்ம சமுதாயத்துல ஏற்படக்கூடாது. ஓகே, இதுக்காக நம்ம வந்து ஒன்னு சேர்ந்து இந்த அதிகாரிகளை எகுத்து நிக்கணும். ஓகே, சட்டத்துல நம்மளுக்கு உரிமை இருக்கு, சட்டத்தை மிஞ்சிட்டா இருக்கிறானுங்க அதிகாரிகள். அப்படி ஒரு பவர் அவங்களுக்கு கோசம் கொடுக்கவே படலை. சோ இப்ப வந்து அடுத்த தவறு அவன் என்ன செஞ்சிருக்கானா, கொடுமையும் பண்ணியிருக்காங்க, அவங்க கைய உடைச்சிருக்கான், மிதிச்சு உடைச்சிருக்கான், அவங்களுடைய பிளேட் வைக்கிற அளவுக்கு ஒரு பிளேட் வைக்கிறாங்கன்னா அந்த கிராக் விட்டுறது இல்லை, எலும்பு எலும்பு துண்டா உடைஞ்சாதான் பிளேட் வைப்பாங்க. ஓகே, ரெண்டு பிளேட் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அவங்க மண்டைய வந்து ஒரு ஃப்ரேமோ ஆல்பம் ஃப்ரேமோ மூட்டை அடிச்சு அவங்க மண்டையில தைல் போற அளவுக்கு மண்டையை உடைச்சிருக்கான். அப்புறம் அவங்க கால் முட்டிக்கு பின்னாடி காலில் தொடைக்கும் அந்த காலுக்கும் இடையில முட்டி பின்னாடி ஆல்பம் கிட்ட சுடு தண்ணி ஊத்திருக்கான். அது ரொம்ப நாள் ஆன பிறகு படம் பிடிச்சதுனால அவ்வளவு கிளியரா தெரியல. ஓகே, இதெல்லாம் கொடுமை பண்ணியிருக்கான், இந்த மாதிரி பல கொடுமை பண்ணியிருக்கிறான். இது அவங்க படம் பிடிச்சி வச்சிருக்கிற எவிடன்ஸ். இதெல்லாம் பார்த்துட்டும் அதிகாரிகள் இன்னைக்கு வரைக்கும் அவன் மேல ஆக்ஷன் எடுக்கல, லோக்கப்லாம் போட்டானுங்க, பிலிம் காமிச்சானுங்க, ஆனா இன்னைக்கு வரைக்கும் எந்த தவறுக்கும் அவனை சார்ஜ் பண்ணல, கோர்ட்ல சேஃபா இருக்கான். அப்ப டிபிபி கேக்குறப்பலாம் கேஸ் அரான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் நவராம இருக்கல கேட்டா, இந்த கேஸ் இந்த அபியூஸ் கேஸ்க்கு நம்ம வந்து அரான் கொடுத்துருக்கோம், எவ்வளவு நாளுக்கு அவன் திருப்பி திருப்பி அரவன் கொடுப்பான், சேசர் பண்ணுவான், ஐபி ஐபி கேட்டிருக்கோம், இன்வெஸ்டிகேஷன் பீப்பிள் எவ்வளவு நாளைக்கு சுத்தி சுத்தி இதுலயே ஓடிக்கிட்டு இருப்பானுங்க. ஓகே, இது சிட்டிங். இவனுங்களா செய்யக்கூடாத தப்பெல்லாம் செஞ்சிட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், லெட்ஸே அந்த டிபிபி சொல்றான ரெண்டு பேருக்கும் டிஎன்ஏ மேட்ச் ஆகணும்னு, லெட்ஸே அது பொய்யா இருந்தா எவ்வளவு பெரிய இல்லீகல் தெரியுங்களா?
அந்த டிபிபி செஞ்சது எவ்வளவு பெரிய தவறு, சட்ட விரோதம் தெரியுங்களா? ஓகே, ஒரு இன்ஃபர்மேஷனை சேஞ்ச் பண்ணிட்டு குற்றவாளியை காப்பாத்த பார்த்தது. ஓகே, ஸோ இதுக்கெல்லாம் இவனுங்களா தப்பு செஞ்சுட்டு இவனுங்களா சுத்தி சுத்தி ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப நம்ம போய் அவனுங்களை துரத்துற துரத்துல இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு ஏறி ஜஸ்டிஸ் கிடைச்சி எல்லா உண்மையும் வெளியே வரணும். ஓகே, அதுதான் ஒரு என்ஜிஓவா இருந்து பெருசா பேசிக்கிட்டு இருந்தா பத்தாது. ஓகே, இந்த சின்ன பூச்சி அங்க தப்பு செஞ்சிருப்பா, இறங்கி பிரச்சனை பண்ணுவீங்க. ஒரு இறங்கிருங்க, 100 பேர் 50 பேர். ஒரு தடவை ஒரு பாட்டி வந்த பிள்ளைய பையனை அடிச்சிடான்னு சொல்லி அந்த வீட்டு மின்னுக்கு எத்தனை பேர் கூடுனீங்க, ஞாபகம் இருக்கா? இப்ப அதிகாரிங்க சார் இங்க வந்து வீரத்தை காமிக்கணும், இதுதான் இது சேலஞ்ச். அது போயிட்டு பூச்சிக்கிட்ட வீரத்தை காட்டுறது பெரிய விஷயம் இல்ல. மக்களை நான் கூப்பிடல, என்ஜிஓஸ் சொல்றேன். மக்கள் வந்து மோதல வேண்டிய அவசியம் இல்லை. இது அதிகாரிகள்கிட்ட என்ஜிஓஸ் வாங்க, வந்து மோதுவோம் உனங்கிட்ட. ஓகே, அடுத்தது நாங்க என்ன மூவ் பிளான் பண்ணிருக்கோம்னா, எங்களுக்கு பயம் கிடையாது. நான் வந்து நீங்களாம் வரீங்களோ இல்லையோ நான் மூவ் பண்ணுவேன். என்னாலும் நீங்களாம் வந்தீங்களா, அதோட இது அப்படி இருக்கும், இம்பாக்ட் அப்படி இருக்கும். நான் ஒண்டியாவும் உங்களுக்கு பயப்படல, நான் இதெல்லாம் செய்ய தான் போறேன். சில இடத்துல வேற ஆள் ஹெல்ப் எனக்கு தேவைப்படும். ஒரு மனிதன் இருந்து எல்லாத்தையும் செஞ்சிட முடியாதுல்ல. ஓகே, நம்ம என்ன சொல்ற வரேன்னா, எல்லா என்ஜிஓவும் முன்னுக்குவாங்க, முக்கியமா இந்த பொம்பளை சம்பந்தப்பட்டது. இது ஒரு லேடிக்கு நடந்த அநியாயம். ஒரு பொம்பளை இப்படி ஜஸ்டிஸ் இல்லாம பண்ணி வச்சிருக்கிறானுங்க. நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருந்தோமா, நம்ம எல்லாம் தோத்துட்டோம்னு அர்த்தம் வாழ்க்கையில. ஓகே, ஒன்னையும் இந்த பிரச்சனை என்னன்னா, ஒரு தத்துவம் சொல்லுவாங்க, கட்டத்தை எப்பயும் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னோட கருத்து என்னன்னா, அதுல நல்லவனுங்களாம் ஒண்ணு கூடாம இருக்கிறதுனாலதான் கட்டவன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஓகே, கூப்பிடுறாங்களோ இல்லையோ, ஒரு நல்லவனுக்கு பாதிப்புனா சொல்லாம வரணும், ஒன்று சேர்ந்துக்கணும். நல்லவனுங்களாம் ஒன்று சேர்ந்துக்குவோம், கட்டவனை வந்து எழுப்புவோம், என்ன பண்றானுங்க பார்ப்போம், கட்டத்தை எப்படி ஜெயிக்குதுன்னு நம்ம பார்த்துருவோம். அதுக்கு தான் சொல்றேன், அதான் ஐடியா இதில். நல்லவனுங்களாம் ஒன்று சேர்ந்துக்கணும், அதுக்கு தான் கூப்பிடுறான் எல்லாத்தையும். ஓகே, அடுத்தது ஒன்று, ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளார நான் ஒரு அஃபிடேவிட் செய்வேன், இருக்கு ப்ரிசென்ட் பண்ணுவேன். இதே மாதிரி வீடியோ செஞ்சு ப்ரிசென்ட் பண்ணுவேன் மில்லியில். ஏன்னா அதிகாரிகளுக்கு புரியணும்ல இந்த கேஸ் என்னன்னு. சேலஞ்ச் பண்ணுவேன், இதுதான்டா கேஸ், இதுதான்டா எவிடன்ஸ், என்னடா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவனுங்களை சேலஞ்ச் பண்றதுக்கு ஒரு வீடியோ செய்வேன், கேஸை ப்ரிசென்ட் பண்ணுவேன், அஃபிடேவிட் செய்வேன். இதுதான் துருவான், இதுதான் ஆதாரம்னு டாக்குமெண்ட் செஞ்சு புகுவாம்னுக்காரு. ஓகே, அட்டர்னி ஜெனரல், ஐஜிபி, சுருவஞ்சா இன்டிகிரிட்டி, சுவாக்காம் ஹியூமன் ரைட்ஸோட டிபார்ட்மெண்ட், பியூரோ பங்காடுவான் அவாம், எஸ்பிஆர்எம். ஓகே, லஞ்ச ஒழிப்பு துறை. ஏன்னா இதில் லஞ்சம் வாங்கியிருப்பாங்கன்னு பெரிய சந்தேகம் இருக்கு. ஓகே, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த கம்ப்ளைண்ட் அனுப்பி, இந்த கேஸ் இந்த மாதிரியான ஒரு ஃபேக்டில் இருக்கு. அம்மா கல்யாணம் பண்ணியிருக்காங்க, ட்ரெடிஷ்னலாக விட்னஸ் இருக்கிறாங்க, நேபர்ஸ் எல்லாம் விட்னஸ், பில்லிங்கெல்லாம் விட்னஸ், அவங்களுக்கு பிள்ளை பிறந்திருக்குது, பர்த் சர்டிபிகேட் இருக்குது. அப்ப அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ்ந்தது உண்மைதான், உறுதிப்படுத்தப்படுது அந்த இடத்துல. ஓகே, அடுத்தது இந்த பிள்ளை வந்து இப்ப கல்யாணமே பண்ணிக்கிட்டு நிக்குது. சோ அடுத்த பேச்சுக்கே இடம் இல்ல, சும்மா மரம் ஆன் த ஸ்பாட் நடந்துருச்சு. ஓகே, அடுத்தது அவங்களுக்கு பிள்ளை பிறந்த சுறா வந்து அவங்க ரெண்டு பேருக்கு பிறந்த பிள்ளைக்கு அப்பா அம்மா அப்படின்னு போட்டிருக்கு. இந்த ஸ்டெப் டாட்டரையும் ஸ்டெப் ஃபாதரும் அப்பா அம்மாவா இருக்காங்க. அவங்களுக்கு பிள்ளை பிறந்த ஒரு பிள்ளை லேட்டஸ்டா பிறந்த ஒரு ஐ திங்க் ஒரு 2 இயர்ஸ் ஆகணுச்சு. ஓகே, ஸோ அந்த பிள்ளைக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் அப்பா அம்மா புறசுறால இருக்குது. ஓகே, டிஎன்ஏ டெஸ்ட் என்ன நடந்துச்சு இல்லை, டிபிபி சொல்றா மேட்ச் ஆகலன்னு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் அடுத்தது மாசமா இருந்தது கலைச்சிருக்கிறாங்க. அந்த பிள்ளையோட ஆடியோ ரெக்கார்டிங், கால் கன்வர்சேஷனோட ஆடியோ ப்ரூஃப் எங்கிட்ட இருக்கு. அதிகாரிகள் தான் கல்யாணம் பண்ண சொன்னாங்க, போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிருக்கோம், அந்த பிள்ளை சொல்லிருக்கு என்ன நடந்திருக்குது. ஓகே, அதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு தான் அடுத்த லெவலுக்கு போறோம். அதை செஞ்ச கையோட நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, ஈபோல அந்த அக்கா வந்து ஈபோல இருக்காங்க, ஈபோல என்ஜிஓஸ் அவங்களை போய் சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணி ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் செய்யுங்க, மீடியா எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த நியூஸ் போடுங்க. ஏன்னா நான் எஃபிடேவிட் செஞ்சுட்டேன், அந்த கட்டத்தில் உங்களுக்கு கேஸோட ஃபுல் ஃபேக்ட் கிடைச்சிடும். ஓகே, நீங்க போயிட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ் செஞ்சு இவங்களை எல்லாத்தையும் நம்ம ட்ரிகர் பண்ணிருக்கோம், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் போட்டுக்கோம், எல்லாம் இப்பனாச்சும் ஆக்ஷன் எடுக்குன்னு சொல்லி ப்ரெஷர் கொடுங்க, நியூஸை வெளியாகுங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன உதவி கேட்கறோன்னா, இந்த ஃபேஸ்புக்கில் வந்துட்டு வச்சுட்டு ட்ரோல் பண்றவனுங்க, கண்டவன் கடைவனா இருப்பீங்க, இதை ட்ரோல் பண்ணு, இதை வைரல் ஆக்கு. அதிகாரிகள் தப்பு செய்யலன்னு இதை வைரல் ஆக்கு. நியாயம் கிடைக்க மாட்டேங்குதுன்ற இந்த மாதிரி வைரல் ஆக்கு. உன்னை ஒன்றும் யாரும் செய்ய முடியாது, யாரும் கேஸ் போட மாட்டாங்க, சைபர் புல்லிங் கேஸ் எல்லாம். இது மாதிரி செய்யணும்,
அதை விட்டுட்டு உண்மையா போராடுறவன் வந்து பூலி பண்ணிட்டு இருந்தா உண்மையை சொல்றா பூலி பண்ணிட்டு இருந்தா கேஸா தான் அவன் சைபர் புல்லிங் கேஸ். உண்மையை சொல்லிப்பாரு, நஜிப்பா இருந்தாலும் நீ பூலி பண்ணாலும் ஒண்ணும் செய்ய முடியாது, உண்மையை சொல்றப்ப இது நியாயம் இல்ல அப்படின்னு. இவன் செஞ்சது நியாயம் இல்ல, அவன் பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் சரி எவனா இருந்தாலும் சரி பூலி பண்ணலாம், யார குற்றவாளியை பூலி பண்ணுங்க. ஏன்னா அவனுக்கு லோக்கல் ஸ்டாண்டா இருக்காது கேஸ் போடுறதுக்கு, கோர்ட்ல போய் கேஸ் போட சொல்லி பாருங்க, அவனுக்கு தான் பிரச்சனை ஆகும். குற்றவாளிக்கு யாரை ட்ரோல் பண்ணணும் யாரை ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கங்க. இதில் நித்யானந்தன் ரெட்டை ட்ரோல் பண்ணுங்க, வைரல் ஆக்குங்க, அதிகாரிகள் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி வைரல் ஆக்குங்க. ஸோ இதை இதை நான் வந்து அடுத்தது கேட்டுக்கிறேன். நான் என்னோட அஃபிடேவிட் காமிக்கும், அதோட உண்மை என்னன்னு காமிக்கும் அந்த கேஸில் நடந்தது. ஓகே, இது எந்த பருப்பும் வேகலை, இதுக்கப்புறம் மேலே இடம் போயிட்டு எவனும் மூவ் பண்ணலன்னா நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு லாயருக்கு முன்னுக்கு வாங்க. இதை ஜுடிஷியல் ரிவ்யூ செஞ்சா டிபிபி தாங்க மாட்டான். இதை ஈஸியா ப்ரூவ் பண்ண வேண்டிய கேஸ், அவன் என்ஐபி தூக்கி குப்பையில போட்டுடலாம். அவனுக்கு செஞ்ச ஒரு ஒரு வேலையும் செக் பண்ணலாம். அந்த சொல்றானுங்கள டிஎன்ஏ மேட்ச் ஆகலன்னு, அது கண்டி பொய்யா இருந்தது, இவனுங்க எல்லாம் வந்து ஜெயிலுக்கு தான் போகணுங்க. அடுத்தது இந்த கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க, சும்பா மாறம் கல்யாணம், அதெல்லாம் போலீஸ் ரிப்போர்ட் எல்லாம் கேட்டு இவனுங்க என்னென்ன பண்ணிருக்கானுங்க அப்படின்னு வந்து கார்ட் மெண்டுக்கு ப்ரூவ் பண்ணி அந்த என்ஐபி தூக்கி போட்டு அந்த கேஸை காட்டுக்கு ஏத்துங்க. ஸோ இதெல்லாம் ஃபெயில் ஆகணும், ஒன் டு அன்டில் ஃபோர் ஃபெயில் ஆகுனா நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, ஒரு லாயர் முன்னுக்கு வாங்க, இந்த இந்தியன் லேடிக்கு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுங்க. ஓகே, இதெல்லாம் நான் ரிக்வெஸ்ட் பண்ணி இந்த வீடியோ நான் நிறைவு செய்கிறேன். ஸோ ஒன்று டூ வீக்ஸில் நான் வந்து அஃபிடேவிட் செஞ்சு ரிலீஸ் பண்ணுறேன். எல்லா என்ஜிஓஸும் இப்பயே முன்னுக்கு வாங்க. நீங்கள் என்ன செய்யணும்னா, என்னோடய ஃபேஸ்புக் பேஜ் வாங்க, டிஃபைன் பீப்புள்ஸ் ரைட்ஸ் குரூப். ஓகே, அதோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். லிங்க் வழியாவோ பை சர்ச் பண்ணி ஃபேஸ்புக்கில் ஃபேஸ்புக் பேஜ்க்கு வாங்க, எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் என்ஜிஓ எந்த என்ஜிஓ எல்லாம் அறிமுகப்படுத்துங்க, அந்த அந்த அக்காவோட நான் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் அடித்து சொந்தமாக பேசுங்க. நான் என்ன தாழ்மையாக கேட்டுக்கிறேன்னா, அவங்கள ரொம்ப கிளராதிங்க. ஏன்னா கேஸோட ஃபேக்ட் சொல்லிட்டேன், இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், ரொம்ப ஃபேமிலி உள்ளுக்கு போகிற விஷயம். ஸோ ரொம்ப கிளராதிங்க. கேஸ் ஃபேக்ட் தெரிஞ்சுன்னா அதிகாரிகள் கேஸ் இன்சஸ் கேஸே ஏமாற்றிட்டாங்க, நான் விஷயத்தை ராஃப்லி சொல்லிட்டேன். ஸோ பேசிக்லி லைட்டாக மட்டும் கேட்டுட்டு எக்ஷன் எடுங்க, அவங்கள போய் துருவி கேட்டுக்கிட்டு இருக்காதிங்க. கேஸை நான் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிட்டேன், நம்பிக்கைலன்னா என்னோடய அஃபிடேவிட்க்கு வெயிட் பண்ணுங்க. என்ன துடுவான் என்ன எவிடன்ஸ்னு நான் வைக்கிறது தான் அஃபிடேவிட். ஓகே, ஸோ இதெல்லாம் சொல்லி நான் இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.